வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான கடப்பா சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கடப்பா வந்து டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, மெயினாக இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து போட்டு கழுவிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டுட்டு 4 பச்சை மிளகாய், ஒரு 7-8 முந்திரி, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு குட்டி துண்டு பட்டை, 4 கிராம்பு, இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடியை கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா கலர் வரணும். இப்போ தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு, இதை நம்ம கொஞ்சம் ஒரு மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி விட்ட அந்த மசாலாவில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு கலக்கிக்கோங்க. இந்த கடப்பா வந்து இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டான கடப்பா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.